வாழ்க குருவே துணை, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரர், குரு சாட்சத் பரபிரம்மம், லட்சுமி குருவே நமக. உங்கள் அனைவருக்கும் என் நன்றி வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறேன். முதலில் என் தாய் தந்தைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என் குலதெய்வம் என் இஷ்ட தெய்வத்தைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் கலியுக தெய்வமான எங்கள் குரு ராமானுஜர், அதாவது கலியுக ராமானுஜர் எங்கள் ஐயா திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டீச்சர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். சாந்தகுமார் சார், நித்யாசங்கர் மேடம், உமாநகர் மேடம், சாந்தி தேவி மேடம், பவானி மேடம், சத்யநாராயணன் சார், முத்துக்குமார் சார், இன்னும் சில பேர் தெரியல, கோச்சிக்காதீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஏஎல்பி வந்து என் வாழ்க்கையில வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ஆனந்தமா இருக்கேன். எல்லா விஷயத்திலுமே ரொம்ப இப்போ எச்சரிக்கையா இருக்கிறேன். இந்த வகுப்பு வந்து அந்த அளவுக்கு புரியணும் புரியணும்னு நீங்க அவ்வளவு அழகா மென்மையா ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லித்தரங்க. ஐயா வந்து சொல்லுவாரு, மண்டைக்குள்ள ஏத்துங்க, மண்டைக்குள்ள ஏத்துங்க, மண்டைக்குள்ள ஏத்துங்க. அவர் சொல்லும் போதெல்லாம் அப்படியே வைப்ரேஷன், அப்படியே அப்படியே அந்த காத்து அந்த தலைவுல போடுற மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையுமே அப்படியே வைப்ரேஷன் மாதிரி தான் நான் உணர்ந்தேன். அதாவது ஏஎல்பி வந்து ஒரு ராசி 10 வருஷம் சொல்லுவாங்க, 10 வருஷம். அதுல வந்து 9 கிரகத்துக்கு 1 வருஷம் 1 மாசம் 10 நாள். அதையும் தனியாக பிரித்து 45 நாளைக்கு 45 நாளைக்கு பிரிப்பாங்க. அதை 1.5 மாசத்துக்கு ஒரு ஒரு கிரகத்துடைய ஆட்சி என்று நடக்குன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், நேற்று என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடந்துருக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை வந்து டைம் படி யோசிச்சுக்கோ. டைம் டேபிள் போட்டே நம்ம வாழ்க்கையை நம்ம சிறப்பாக நம்ம பண்ணிக்க முடியும். டெய்லியுமே இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றது நம்ம உணர்றோம், கடவுள் மாதிரி உணர்றோம். முன்னாடியே நமக்கு என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியுது. அதை வச்சு நம்ம குடும்பத்தோட நம்ம சந்தோஷமா சிறப்பா வாழ முடியும். ஐயா கொடுத்த பெரிய வரமா நான் நினைக்கிறேன். உங்க அனைவருக்கும் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி நன்றி தெரிவிச்சு வணக்கம். இதுல நான் வந்து கத்துக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து கும்பம் ஏஎல்பி நடக்குது, 1/12 கதிபதி கரெக்டா நடக்குது. 1/12னாக்கா அது என்னெல்லாம் வெறியா நடக்கணுமோ எல்லாமே நடந்துருக்குது. இப்ப ஏஎல்பி பாத்தீங்கன்னா, நான் பிறந்த லக்னம் வந்து கும்ப லக்னம், சதய நட்சத்திரம் என்னுடைய ஜென்ம லக்னம், ஜென்ம நட்சத்திரம். இப்ப வந்து ரேவதி போயிட்டு இருக்கு, புதன் அவர் வந்து 8ல. அந்த 8ஆம் மதிப்பு என்னெல்லாம் பண்ணுவாரோ, ஒரு வாரமா மேடம் கிளாஸே நான் கவனிக்க முடியல மேடம், பந்து வலி, அவ்வளவு வலி, தாங்கவே முடியல. உங்ககிட்ட சரி திரும்ப இந்த நோட்ஸ் சம்பந்தமே கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், முடியவே இல்லை, உட்காருவான், தாங்கவே முடியாது. நேத்து கூட ஆஸ்பத்திரி தான் பாருங்க, ஒரு வாரமா ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சு நிற்கிறேன் மேடம். பண செலவு, வீண் விரயங்கள், வீண் பயணங்கள், என்னெல்லாம் நடக்குமோ எல்லாமே நடக்குது, உணர்றேன் மேடம். நான் சந்தோஷம் மேடம், ரொம்ப நன்றி.